ஃபோர்த் சம் பார்ப்போம். ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் லேடர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் கொடுத்துருக்காங்க. இப்போ இவ்வளோ நேரம் வந்து கியூபாய்டு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கியூபாய்டு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கியூப் பார்க்கலாம். ஸோ கியூப்போட லேடர் சர்ஃபேஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் லேடர் சர்ஃபேஸ் ஏரியா. கியூப்புக்கு வந்து ஒரே ஒரு சைடு தான் வரும். ஸோ 8, 21 மூணு சம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 8 கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட் சப்ஜிஷன் 8 கியூப். ஓகேங்களா? ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்னது? 6a². அப்போ 6 அப்படின்னா 6 அப்படியே வரும். 8 ஸ்கொயர்டு. ஓகேங்களா? 6a² ஏயோட வழி 8. அப்போ 8² அப்படின்னா என்னன்னா 8 × 8 8 × 8 8 8 = 64. ஸோ 64 இன்ட்டு 6 என்ன வரும்? 6 4 = 24. ரிமைண்டர் 2. 6 6 = 36. 36 + 2 = 38 384 cm² வரும். ஸோ அதே மாதிரி 4. ஓகேங்களா? லேடர் சர்ஃபேஸ் ஏரியானா 4. ஓகேங்களா? 4 × a². ஸோ ஏட வழி 8. அப்போ 8² = 64. அப்போ 64 × 4 4 4 = 16. ரிமைண்டர் 1. 6 4 = 24 + 1 = 25 256 வரும். அப்போ 256 வந்து லேடர் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 384. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். 21 cm பார்க்குறோம். ஸோ 21 cm அப்படின்னா, ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான ஃபார்முலா 6a². அப்போ ஏயோட வரி 21² அப்போ 21 × 21 இருக்கும். அப்போ 21 × 21 என்ன வரும்? 1 1 = 1, 1 2 = 2, 2 1 = 2, 2 2 = 4. ஸோ 1 4 4. அப்போ 4 4 1 கிடைக்குது. ஸோ இதோட நம்ம 6 மல்டிப்ளை பண்ணும். அப்போ 6 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 6 = 6, 6 4 = 24, ரிமைண்டர் 2. 6 4 = 24, 24 + 2 = 26. அப்போ 2 6 4 6 cm² கிடைக்கும். 2646 cm² வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, லேடர் சர்ஃபேஸ் ஏரியா 4a². ஓகேங்களா? ஸோ ஏட வேல்யூ a² வேல்யூ 441. 21 × 21 441 × 4. ஸோ மட்டும் என்ன கிடைக்கும்? 1 4 = 4, 4 4 = 16, ரிமைண்டர் 1. 4 4 = 16 + 1 = 17. 1 7 6 4. ஸோ 1 7 6 4 cm. ஓகேங்களா? ஸோ அடுத்து தேர்ட் சப்ஜிஷன் பார்ப்போம். தேர்ட் சப்ஜிஷன் 7.5 m. ஓகேங்களா? 6a² டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா. ஸோ ஏக்கு பேர 7.5 × 7.5. இப்போ எப்படி பண்ணோம்னா 75 × 75 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்டை மல்டிப்ளை பண்ணும்போது பயப்பட வேணாம். ஸோ இங்கே பாயிண்ட் கிடச்சி எத்தனை நம்பர் இருக்குது? இங்கே ஒரு நம்பர். ஸோ இங்கே ஒரு நம்பர். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 2 நம்பர் இருக்குது பாயிண்ட் கிடச்சி. அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த சைட்டில் இருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சா போதும். ஓகேங்களா? ஸோ அதான் டெசிமல் மல்டிப்ளிகேஷன். ஸோ பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு நார்மலாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 7 5 8 25, ரிமைண்டர் 2. 7 5 = 35, 35 + 2 = 37. 7 5 = 35, ரிமைண்டர் 3. 7 7 = 49, 49 + 3 = 52. ஸோ 52. ஸோ 5. ஸோ 12, ரிமைண்டர் 1. ஸோ 2 + 5 = 6, 5. ஸோ 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 1 and 2, 2 நம்பர் முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ என்ன வருது? 5 6 2 5 கிடைக்குதுங்களா? ஸோ 5 6 2 5 கிடைக்குது. ஸோ இப்போ இந்த 5 6 2 5 வந்து நான் மல்டிப்ளை பண்ணும். 5 6 5 6 2 5. ஸோ ஓகே, பாயிண்டில் இருக்கும். ஸோ இதை 6 மல்டிப்ளை பண்ணும். அப்போ 6 மல்டிப்ளை பண்ணும்போது அதே மாதிரி தான் 2 தள்ளி புள்ளி வச்சா போதும். ஓகேங்களா? ஸோ 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணிட்டு 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். ஏன்னா பாயிண்ட் எடுத்து 2 நம்பர் இருக்குது. ஸோ 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். 6 5 = 30, ரிமைண்டர் 3. ஓகே, 6 2 = 12 + 3 = 15, ரிமைண்டர் 1. ஸோ 6 6 = 36 + 1 = 37, ரிமைண்டர் 3. ஸோ 5 6 = 30 32.
ஸோ ரெண்டு நம்பர் தள்ளிப்பிடி வைக்கிறோம். ஸோ ஒரு ஜீரோ ஒரு ஃபைவ், ஸோ தள்ளிப்பிடி வச்சோம்னா என்ன கிடைக்கும், 337.50 கிடைக்கும், 337.50. ஸோ இந்த ஜீரோவுக்கு வேல்யூ இல்லை, ஸோ 337.5 கூட எழுதலாம், இல்லை 337.50 கூட நம்ம எழுதலாம், நோ ப்ராப்ளம். ஸோ அடுத்து 4a² அப்போ நமக்கு தெரியும். ஸோ 7.5, 7.5 வேல்யூ 56.25. ஸோ இதை 4 மடிப்புனா என்ன கிடைக்கும், 56.25. ஸோ 4 மடிப்புனா என்ன கிடைக்கும், 5 4 20 ரிமைண்டர் 2, 4 2 8 + 2 10 ரிமைண்டர் 1, 6 4 24 + 1 25 ரிமைண்டர் 2, 5 4 20 + 2 22. ஸோ ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ புள்ளி வச்சோம் அப்படின்னா இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 225, ஸோ 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம், ஃபிஃப்த் டைம் பார்ப்போம். இஃப் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எஸ் கியூப் இஸ் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. ஸோ ஃபைண்ட் த லேடஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. அப்போ லேடஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கனா ஃபஸ்ட் சைடு என்னன்னு தெரிஞ்சதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது, 6a². அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட 2400 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ நமக்கு தேவை a² மட்டும்தான், ஓகேங்களா. ஏன்னா வந்து 4a² வந்து லேடஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா கூடிய ஃபார்முலா. அப்போ ஃபஸ்ட் a² கண்டுபிடிச்சோம்னா நம்ம அங்கே சப்ஜெக்ட் பண்ணால் லேடஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு கிடைச்சிடும், ஓகேங்களா. ஸோ லேடஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்னது, 4a², ஓகேங்களா. ஸோ 4a² வந்து லேடஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட் a² நம்ம கண்டுபிடிச்சோன்னா 4 × அந்த a² மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். ஸோ இப்போ a² நான் இங்கே வச்சுக்கிறேன், ஸோ 6 அங்கிட்டு கொண்டு போயிடும், ஓகேங்களா. அப்போ அங்கிட்டு கொண்டு போனால் டிவிஷனாக போயிடும். அப்போ a² 240/6. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லேடஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது, 4a². ஸோ a² நான் கண்டுபிடிச்சி வச்சுக்கேன், ஓகேங்களா. ஸோ a² வேல்யூ என்னது, a² = 240/6, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அதை நான் சப்ஜெக்ட் பண்ணுறேன், 4 × a² வேல்யூ 240/6, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணால் 1 6 6, 4 6 24, ஸோ 400. அப்போ ரெண்டே மடிப்பு பண்ணால் என்ன கிடைக்கும், ஸோ 4 × 400, 4 4 16, ஓகேங்களா. ஸோ 4 4 16, ஸோ 20, அப்போ 1600 சென்டிமீட்டர், ஓகேங்களா. ஸோ லேடஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவோடையும் 1600 சென்டிமீட்டர்ஸ், ஓகேங்களா. ஸோ நல்லா புரியுதா. ஸோ டோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம சைடு கண்டுபிடிக்கிறோம், அந்த சைடை கண்டுபிடிச்சா தான் லேடஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியாலாம் நம்ம அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம், எஸ் கியூப்புகள் கண்டெய்னர் ஆஃப் சைட் 6.5 மீட்டர், ஓகேங்களா. இங்கே கியூப்புகள் தான் சொல்லியிருக்காங்க, கியூபாய்டும் கொடுக்கல, ஓகேங்களா. ஸோ கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். இஸ் டு பி பெயிண்டட் ஆன் த என்டையர் அவுட்டர் சர்ஃபேஸ், ஓகேங்களா. ஸோ அப்போ என்னது, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, ஓகேங்களா, பெயிண்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ ஃபைண்ட் த ஏரியா டு பி பெயிண்டட், எவ்வளோ ஏரியா வந்து நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் இட் அட் த ரேட் ஆஃப் 24 ருபீஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர். பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 24 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் கீழே என்னது, 6a² ஃபார்முலா. ஸோ ஏட வேலை என்ன சொல்லியிருக்காங்க, 6.5. அப்போ 6.5 × 6.5 என்ன வரும், 65 × 65 மடிப்பு பண்ணணும், ஓகேங்களா. ஸோ மடிப்பு பண்ணால் 2 3, ஸோ அப்போ 65 × 65 ரெண்டு நம்பர் 3 புள்ளி வைக்கணும், ஓகேங்களா. 5 5 25, ரிமைண்டர் 2. 6 5 30 32, 6 5 30, ரிமைண்டர் 3. 6 6 36 + 3 39, ஓகேங்களா. அப்போ என்ன வரும், 5. ஸோ 202, 3 + 9, சொல் 10 12, ரிமைண்டர் 1. ஸோ 4. ஸோ 4 2 2 5 கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ ரெண்டு நம்பர் தள்ளி பிடிக்கணும், 42, ஓகேங்களா. அப்போ 4 2 2 5 கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 42.25 வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 6 மடிப்பு பண்ணணும். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சது 6 6. ஸோ 42.25, ஓகேங்களா. ஸோ இங்கே பாயிண்ட் ரெண்டு நம்பர் திருப்பி வைக்கணும், 6 6. 6 5 30, ரிமைண்டர் 3. 6 2 12 + 3 15, ரிமைண்டர் 1. ஸோ 6 2 12 + 1 13, ரிமைண்டர் 1. 6 4 24 + 1 25,
ஸோ ரெண்டு நம்பர் தள்ளி பிள்ளி வச்சிங்கன்னா 05 முன்னாடி பிள்ளி வச்சிங்கன்னா அப்போ 253.50 ஓகேங்களா. ஸோ 253.50 ஸோ 15 இதெல்லாம் ஃபைன் மட்டும் இல்லை. ஸோ லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு அடுத்து கடைசியாக இருக்க ஜீரோவுக்கு வேல்யூ இல்லை. ஸோ எழுதினாலும் தப்பு இல்லை ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சிக்கோம், ஏரியா ஆஃப் த பெயிண்டிங் எவ்வளோ கண்டுபிடிச்சிடும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, காஸ்ட் ஆஃப் த பெயிண்டிங் 1 மீட்டருக்கு 24 ரூபீஸ் சொல்கிறாங்க. அப்போ இத்தனை மீட்டருக்கு எவ்வளவு அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டுருக்காங்க. அப்போ ஸோ 253.5 மீட்டர்ஸ்க்கு எவ்வளோ வரும், 1 மீட்டருக்கு வந்து 24 ரூபீஸ் ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணும், 2.253.5 ஓகேங்களா. ஸோ பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு நம்பர் இருக்குது, ஸோ மறுபடியும் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்டு 24, அப்போ ஆன்சரை ஒரு நம்பர் தள்ளி பிள்ளி வைக்கணும். 4 5 20 ரிமைண்டர் 2, 4 3 12 +2 14 ரிமைண்டர் 1. ஸோ 4 5 20 +1 21 ரிமைண்டர் 2. ஸோ 4 2 8 +2 10 ஓகேங்களா. 2 5 10 ரிமைண்டர் 1. ஸோ 2 3 6 +1 7. ஸோ 2 5 10 ரிமைண்டர் 1. ஸோ 2 2 4 +1 5 ஓகேங்களா. ஸோ இப்போ மாதிரி பண்ணுங்க, 0 4 +0 4 7 +1 8 ஸோ 0 +0 0 ஸோ 5 +1 6 ஓகேங்களா. இப்போ ஒரு நம்பர் தள்ளிப்பிடி வைக்கணும். ஸோ பாயிண்ட் வந்து நம்ம ஒரு நம்பர் தள்ளிப்பிடி வச்சுக்கணும். ஸோ இந்த ஜீரோவுக்கு வேல்யூ இல்லை. அப்போ 6 0 8 4 ரூபீஸ் ஓகேங்களா. ஸோ டோட்டலாக பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம், 3 ஐடென்டிக்கல் க்யூப் ஆஃப் சைட் இஸ் 4 மீட்டர் ஓகேங்களா. ஸோ ஜாயின், ஸோ 3 ஐடென்டிக்கல் க்யூப் வந்து ஜாயிண்டாக இருக்கு. ஸோ எண்டு டு எண்டு, எண்ட்லேருந்து எண்டு ஜாயிண்டாக இருக்கு. So find the total surface area and ladder surface area of the new resulting cuboid. New resulting cuboid. இதெல்லாம் சேர்ந்து ஒரு cuboid மாதிரி தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஏசிக்கிறது 4 ஓகேங்களா, கொடுத்துக்க சைடு கொடுத்தாச்சு. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த cuboid ஃபார்ம்ல என்னது, 2 × L × B × 2 × LB + BH + HL ஓகேங்களா. ஸோ நமக்கு நல்லா தெரியும் 12 ஓகேங்களா. ஸோ எல்லோட வழி 12, 4 + 4 8 8 + 4 12 அப்போ இது வந்து எல்லு ஓகேங்களா. ஸ்கீப்பாயில் இந்த சைடு எல்லு. ஸோ பிரெத் என்னது 4 ஓகேங்களா. ஸோ பிரெத் வந்து என்னது இருக்குது 4 இருக்கு. ஹைட் வந்து என்ன வருது 4. ஸோ ஹைட்டில் வந்து என்ன இருக்குது, ஒரே ஒரு 4 மட்டும் தான் இருக்குது. அப்போ லென்த்து 12, ஹைட்டும் பிரெத்தும் 4 4 ஓகேங்களா. லென்த்து 12, ஹைட்டும் பிரெத்தும் 4 4. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ 2 × LB + BH + HL. ஸோ எல்பி என்னது, ஸோ 12 × 4 பிஹெச் 4 × 4 ஹெச்எல் 4 × 12. ஸோ இப்போ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறோம், 12 4 சார் 4 2 சார் 8 1 4 சார் 4 48 ஸோ 4 4 சார் 16 4 2 சார் 8 ஸோ 1 2 1 4 சார் 4 48 ஸோ 3 ஆட் பண்ணால் 112 கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ 3 ஆட் பண்ணால் நமக்கு 112 கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்க, 48 16 48 8 8 16 ஓகேங்களா. ஸோ 16 + 6 22 ரிமைண்டர் 2. ஸோ 4 + 4 8 + 10 + 1 11 ஸோ 112 ஓகேங்களா. ஸோ கிடைக்கும். இப்போ இதை 12 மட்டும்னா 2 2 சார் 4 1 2 சார் 2 1 2 சார் 2 அப்போ 244 மீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, லேடர் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ லேடர் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலானது 2 × H × L + B. அப்போ 2 × H வழி 4, எல்லோட வழி 12, ஹச் பியோட வழி 4. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 16 ஓகேங்களா. 14 + 12 + 4 16 4 2 சார் 8 அப்போ 8 6 சார் 48 ஸோ ரிமைண்டர் 4. ஸோ 1 6 1 8 சார் 8 8 + 4 12
128 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன தனியாக மல்டிபிள் பண்ணி கேட்டுறேன், 16 × 8 8 6 48, ரிமைண்டர் 4, 1 8 + 4 12, 128. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கியூப்க்குரிய லேடர் சர்ஃபேஸ் கியூபாய்டோட லேடர் சர்ஃபேஸ் ஃபார்மில் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.